வணக்கம் இது தீபத்தின் செய்திகள் தொகுப்பு இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்றுள்ள முக்கியமான சுவாரஸ்யமான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய முதலாவது செய்தி தொகுப்பாக ஜாழ்ப்பாணத்தில் மேலும் 21 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியாகியுள்ளது ஜெனீவாவில் நாட்டின் சுயாதீன தன்மையை விட்டுக் கொடுக்க போவதில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார் ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் இன்று 430 பேருக்கு COVID-19 பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 21 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய பவுனியாவில் 8 பேருக்கும், கிளிநொச்சியில் 2 பேருக்கும், மன்னாரில் 11 பேருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. நாட்டின் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் மேலும் சில பகுதிகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. யுத்தத்தை வெற்றி கொண்ட இராணுவத்தினரை நல்லாட்சி அரசாங்கம் ஜெனீவாவில் குற்றவாளியாக்கிய நிலையில் பல நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை நன்கு அறிந்து நாட்டிற்கு எதிரான பிரேரணையில் இருந்து விலகினோம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜெனீவாவில் எவ்வாறான நெருக்கடி ஏற்பட்டாலும் நாட்டின் சுயாதீன தன்மையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் நாட்டின் உரிமை நாட்டு மக்களுக்கே வழங்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சியம்பலட பகுதியில் நேற்று இடம்பெற்ற மத நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பிரதமர் மேலும் குறிப்பிடுகையில் பௌத்த சாசனத்தை முதல்நிலைப்படுத்தி அரசு நிர்வாகம் முன்னெடுக்கப்படுகின்றது. நாட்டின் நன்மைக்கு சர்வ மதங்களின் ஆசீர்வாதம் அவசியமாகும். அனைத்து மதத்தின் உரிமையாளர்களும் பாதுகாக்கப்பட்டுள்ளதுடன் பௌத்த சாசனத்துக்கு எதிராக நல்லாட்சி அரசாங்கம் செயற்பட்டது. இதனால் கடந்த காலங்களில் மதங்களுக்கிடையில் பாரிய பிணக்கு ஏற்பட்டது என்றார். நாட்டில் நேற்றைய தினம் 772 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியானமையை அடுத்து தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை 69,348 உயர்வடைந்துள்ளது. அவர்கள் அனைவரும் பெலியகுட கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் COVID-19 தொற்றிலிருந்து மேலும் 807 பேர் குணமடைந்துள்ளதாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவு விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்கமைய தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 63,401 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தொற்று உறுதியான 5,591 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை ஜாழ்ப்பாணத்தில் மேலும் 21 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியாகியுள்ளது. ஜாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் நேற்று 403 பேருக்கு கோவிட் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 21 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்கமைய வவுனியாவில் 8 பேருக்கும், கிளிநொச்சியில் 2 பேருக்கும், மன்னாரில் 11 பேருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. ஹட்டன் வலய கல்வி அலுவலகத்தின் கீழ் உள்ள ஹட்டன் பாடசாலை ஒன்றில் 3 மாணவர்களுக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த பாடசாலையில் தரம் 11 கல்வி கற்கும் 3 மாணவர்களுக்கே இவ்வாறு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாடசாலையின் மாணவர்கள் சிலருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த 3 மாணவர்களும் சுயதன்மைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த மாணவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹட்டன் மற்றும் வடவளை பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்களே இவ்வாறு தொற்றுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் அவர்கள் தற்பொழுது தனிமைப்படுத்தல் சிகிச்சை மத்திய நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள நானுயா தோட்டத்திற்கு மேற்பகுதியில் அரசாங்கம் வனப்பகுதியில் மிகவும் சூட்சமான முறையில் கஞ்சா செடிகள் வளர்க்கப்பட்ட சேனையொன்றை நுவரெலியா போலீஸ் விசேட அதிரடி படையினர் நேற்று மாலை சுற்றி வளைத்துள்ளனர். குறித்த கஞ்சா சேனையில் 3 மற்றும் 5 அடி உயரமான 272 கஞ்சா செடிகள் இருந்ததாகவும் சுற்றி வளைப்பின் போது கஞ்சா செய்கையில் ஈடுபட்ட நபர் தப்பியோடி விட்டார் எனவும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக 3 செடிகளை மட்டும் வைத்துக்கொண்டு ஏனைய கஞ்சா செடிகளை தீயிட்டு அழிப்பதற்கு விசேட அதிரடி படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதுடன் இதன் பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் விசேட அதிரடி படையினரால் ஆரம்பித்துள்ளனர். இதற்கு முன்னரும் நுவரெலியாவில் கஞ்சாவுடன் நபர்கள் கைதாகியிருந்தாலும் வனப்பகுதியில் பாரிய அளவில் கஞ்சா செய்யப்பட்ட தோட்டம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டமை இதுவே முதல் சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. சிரசு நிறுவனத்திற்கு எதிராக தடை உத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஜோர்ஜ் ஸ்டுவார்ட் ஹெல்த் நிறுவனம் மற்றும் அதன் தலைவருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் செய்திகளை ஒளிபரப்புவதை தடுத்து சிரேசு நியூஸ் பெஸ்ட் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான MTV தனியார் நிறுவனத்திற்கு எதிராக விதிக்கப்பட்ட தடை உத்தரவை தொடர்ந்தும் நீடிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேலதிக மாவட்ட நீதவான் முன்னிலையில் இன்று அழைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் மார்ச் 12 வரையில் குறித்த தடை உத்தரவை நீடித்து நீதவான் உத்தரவிட்டுள்ளதாக எமது நீதிமன்ற செயலாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் 100 தொகுதி அமைப்பாளர்களை நியமிக்கும் நிகழ்வு இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியினை கீழ்மட்டத்தில் இருந்து பலப்படுத்துவதற்காகவே இந்த நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்த அதநாயக்க தெரிவித்துள்ளார். கீழ்மட்டத்திலிருந்து செயற்படும் பெண்கள், இளைஞர்களை பாதுகாத்தல், ஒன்றிணைத்தல் உள்ளிட்ட பல பொறுப்புகள் நியமிக்கப்பட உள்ள தொகுதி அமைப்பாளர்களுக்கு ஒப்படைக்கப்பட உள்ளன. அத்துடன் இந்த பொறுப்புகள் நிறைவேற்றப்படுகின்றதா என்பது தொடர்பில் கண்காணிக்கப்பட உள்ளதாகவும் திஸ்த அதநாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஜெனீவாவில் காத்திருக்கும் சவாலை உண்மையான நண்பர்களுடன் இணைந்து தோற்கடிப்போம் என கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் உதய கமன்வில தெரிவிக்கையில், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கையின் உண்மையான நண்பர்கள் எமது பக்கமே நிற்பார்கள். எங்களால் கூட்டாக உள்நோக்கம் கொண்ட சக்திகள் சவால்களை சந்திக்க முடியும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையை 2 காரணங்களுக்காக நிராகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அந்த அறிக்கையில் ஆணையாளருக்கு வழங்கப்பட்ட ஆணைக்குழு அப்பாற்பட்டது. 2.5 பக்கங்கள் மாத்திரமே அவருக்கு வழங்கப்பட்ட ஆணையின் அடிப்படையில் காணப்படுகின்றன. அவர் தனது அறிக்கையில் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்காக ஆதாரங்களையும் முன்வைக்கவில்லை. இதன் காரணமாக இந்த 2 காரணங்களுக்காக அரசாங்கம் ஆணையாளரின் அறிக்கையை நிராகரிக்க தீர்மானித்தது. இலங்கையின் பதிலை ஏற்கவே தெரிவித்துவிட்டோம். அமெரிக்காவுடன் இணைந்து தீர்மானத்துக்கு இணை அனுசரணை வழங்குவது என்ற முன்னாள் வெளிவிவகார அமைச்சரின் முடிவு காரணமாக இலங்கை பாதகமான விளைவுகளை எதிர்கொண்டுள்ளது. இதன் காரணமாக இலங்கை அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலையே ஏற்பட்டுள்ளது. எல்லாவற்றில் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. ஸ்ரீலங்காவுக்கு எதிராக சதி செய்யும் சர்வதேசமும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் என சரத் வீரசேகர சீற்றம் எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்காவுக்கு எதிராக புலம்பெயர்ந்த தமிழர்கள் மற்றும் மேற்கிந்திய நாடுகள் இணைந்து சதி திட்டங்கள் மேற்கொள்வதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் அரசு ஊழியர்களை உயர் பதவிகளில் இருந்து நீக்குமாறு ஐநா சபையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவிட் தொற்றுக்குள்ளான நோயாளிகளின் PCR முடிவுகள் தாமதமாக கிடைப்பதால் ஆபத்தான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு முடிவுகள் கிடைப்பதற்கு தாமதமாவதால் கொரோனா நோயாளிகளின் சரியான தகவல் வழங்குவதற்கு முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதனால் கொரோனா தடுப்புக்கு உரிய தீர்மானம் பெறுவதற்கு சிக்கலான நிலைமை உருவாகியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய கொரோனா நோயாளிகளின் தொடர்பிலான தகவல்கள் சில நாட்கள் கடந்த பின்னரே வழங்க முடிகின்றது. PCR முடிவுகள் 2 நாட்களுக்குள் வழங்கப்பட வேண்டும். எனினும் அதற்கு 5 நாட்கள் ஆகின்றன. அதற்கமைய தொற்றுக்குள்ளான நபரை தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்புவதற்கு ஆம்புலன்ஸ் வண்டி தேவைப்படுவதும் மேலும் 2 நாட்கள் ஆகின்றன. கொரோனா நோயாளிகள் சிகிச்சை நிலையங்களில் தங்க வைக்கப்பட வேண்டிய காலப்பகுதி 10 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் இவ்வாறு தாமதமாகும் நோயாளிகளின் 3 நாட்கள் மாத்திரமே சிகிச்சை நிலையத்தை தங்க வைக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனின் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அதிரடிப்படை மீளப் பெறப்பட்டுள்ளது. நேற்றிரவு கிடைத்த திடீர் பணிப்பில் சிறப்பு அதிரடிப்படை பாதுகாப்பு மீளப் பெறப்பட்டுள்ளது. காரணம் அறிவிக்கப்படவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். சிறப்பு அதிரடிப்படையினரை வைத்து பேரணியில் பங்கேற்றமை உள்ளிட்ட சில நடவடிக்கைகள் தொடர்பில் ஆய்வறிவிற்கு இவ்வாறு மீளப் பெற்றுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் பிரமுகர் பாதுகாப்பு பிரிவு உத்தியோகத்தர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனுக்கு பாதுகாப்பு கடமையில் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக யாங்கூன் நகரில் 2வது நாளாக ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டம் நடத்தியுள்ளனர். தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பொது தேர்தல் நடைபெற்றது. இதில் அந்நாட்டின் தலைவர் ஆங் சான் சூ கீ தலைமையிலான ஆளும் தேசிய ஜனநாயக கட்சி மீண்டும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் அந்நாட்டு இராணுவம் தேர்தலில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சாட்டியதோடு தேர்தல் முடிவுகளை ஏற்கவும் மறுத்தது. ஆனால் இராணுவத்தின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதரமற்றவை என கூறி தேர்தல் ஆணையம் அதை நிராகரித்தது. அந்த விவகாரத்தில் மியான்மர் அரசுக்கும் அந்நாட்டு இராணுவத்திற்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் சமீபத்தில் இராணுவம் அதிரடியாக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டின் தலைவர் ஆங் சான் சூ கீ, அதிபர் வின் மைண்ட் உள்பட முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகளை இராணுவம் கைது செய்து சிறை வைத்துள்ளது. பேருந்து பணி புறக்கணிப்பு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நாளைய தினம் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருந்த தனியார் பேருந்து புறக்கணிப்பை தற்காலிகமாக இடைநிறுத்த இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. தமது பிரச்சினைகள் தொடர்பில் நீதி ராஜாங்க அமைச்சர் ஆதிச்நிவாட் கப்ராலுடன் இன்று காலை இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுயாதீன மனித உரிமை தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் செயலாளராக முன்னாள் அமைச்சரின் செயலாளர் வே சிவஞான சோதி நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷவினால் அவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னர் அமைக்கப்பட்ட மனித உரிமை தொடர்பான ஆணைக்குழுக்களின் பரிந்துரையாளர்கள் மீளாய்வு செய்து அரசாங்க கொள்கைக்கு அமைவாக அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக பரிந்துரைகளை மேற்கொள்ளுதல் இந்த ஆணைக்குழுவின் நோக்கமாகும். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பல்வேறுபட்ட அமைச்சரவை அஸ்தானத்தில் உள்ள அமைச்சர்களின் செயலாளராக கடமையாற்றிய வே சிவஞான சோதி இந்த ஆணைக்குழுவின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தற்பொழுது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினராகவும் கடமையாற்றி வருகின்றார். இந்த ஆணைக்குழு உயர் நீதிமன்ற நீதியரசர் உடலங்களாக 3 உறுப்பினர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் திடீர் அனர்த்தங்களால் தொழில் வருமானத்தை இழந்தவர்களுக்கு விசேட பாதுகாப்பு விதிமுறை ஒன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தொழில் அமைச்சர் நிம ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று போன்ற அனர்த்தங்களின் போது நாடை மூடி வைத்தல் அல்லது திடீர் அனர்த்தங்களால் தொழில் வருமானத்தை இழந்தவர்களுக்கு விசேட பாதுகாப்பு முறை ஒன்றை இந்த வருடத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தொழில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். இந்த பாதுகாப்பு நிதி முறையின் கீழ் அவ்வாறு விசேட காரணத்திற்கமைய இலங்கை மக்கள் தொழிலை இழந்தால் அந்த வருமானத்தில் 70% 80% பெற்றுக்கொள்ளும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சர்வதேச தொழில் அமைப்புடன் கலந்துரையாடல் மேற்கொண்ட இலங்கைக்கு பொருத்தமான முறை தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும். தனியார் நிறுவனங்களில் 35 லட்சத்துக்கும் அதிகமான ஊழியர்களுக்கும் நாளாந்தம் வருமானம் பெறும் 10 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கும் இந்த பாதுகாப்பு நிதி வழங்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் எத்தகைய நெருக்கடிகள் வந்தாலும் நாட்டின் சுயாதீன தன்மையை விட்டுக் கொடுக்க போவதில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். யுத்தத்தை வெற்றி கொண்ட இராணுவத்தினரை நல்லாட்சி அரசாங்கம் ஜெனீவாவில் குற்றவாளியாக்கியது. பல நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை நன்கு அறிந்து நாட்டிற்கு எதிரான பிரேரணையில் இருந்து விலகினோம். எவ்வாறான நெருக்கடி ஏற்பட்டாலும் நாட்டின் சுயாதீன தன்மையை விட்டுக் கொடுக்க மாட்டோம். நாட்டின் உரிமை நாட்டு மக்களுக்கே வழங்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பிரதமர் மேலும் குறிப்பிடுகையில் 2015 ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் ராஜபக்ஷ பேருடன் தொடர்புடையவர்களையும் நமது ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்திகளையும் நல்லாட்சி அரசாங்கம் அரசியல் பழிவாங்கப்படுத்தியது. பௌத்த மதத்துக்கும் பௌத்த மத தலைவர்களுக்கும் எதிராக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டன. யுத்தத்தை வெற்றி கொண்ட இராணுவத்தினரை நல்லாட்சி அரசாங்கம் ஜெனீவாவில் குற்றவாளியாக்கியது. நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை நன்கறிந்து நாட்டுக்கு எதிரான பிரேரணையில் இருந்து விலகினோம். நாட்டின் சுயாதீன தன்மைக்காக நெருக்கடியான பல தீர்மானங்களை எடுத்துள்ளோம். நாட்டின் உரிமையை நாட்டு மக்களுக்கே வழங்குவோம். தற்போதும் கூட நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சுயாதீன முறையில் தீர்மானம் எடுத்துள்ளோம். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த மத தலைவர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார்கள். ஆகவே மத தலைவர்கள் அரசாங்கத்தின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி ஆட்சியை நல்வழிப்படுத்த தொடர்ந்து ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றார். தமிழ் அரசியல்வாதிகள் பொத்துவில் போலிக்கண்டி பேரணியில் ஈடுபட்டுள்ளதால் அரசாங்கத்தை பலவீனப்படுத்த முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் இடம்பெறவுள்ள நிலையில் சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இவ்வாறான செயற்பாடுகளினால் அரசாங்கத்தை பலவீனப்படுத்த முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான தடைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளருக்கு கிடையாது. இம்முறை பலமான நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக செயற்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழ் பேசும் மக்களுக்கு நீதி வழங்குவதாக கோரி தமிழ் தேசிய கூட்டமைப்பை தலைமைத்துவமாக கொண்ட தரப்பினர் பொத்துவில் தொடக்கம் போலிக்கண்டி வரையான பேரணி செல்கின்றார்கள். வெறுக்கத்தக்க பேச்சுக்களினால் அரசாங்கத்தை ஒருபோதும் பலவீனப்படுத்த முடியாது. முன்னெடுக்கப்படும் போராட்டத்தால் எதுவும் மாறப்போவதில்லை. நாட்டின் அனைத்து இன மக்களுக்கும் அநீதி இழைக்கப்படவில்லை. குற்றச் செயல்களுடன் தொடரப்பட்டவர்கள் நீதிமன்றத்தின் ஊடாகவே தண்டிக்கப்படுகின்றார்கள். இதற்கு நீதிமன்றத்தின் ஊடாகவே தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர பேரணி சென்று தீர்வை பெற முடியாது என்பதை தமிழ் தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இன்று முதல் 27 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது. புதிய விலையின் நிர்ணயத்தன்மை எதிர்வரும் 3 மாத காலத்துக்கு நிலையாக பேணப்படுவதுடன் இடைப்பட்ட காலத்தில் தெரிவு செய்யப்பட்ட 27 அத்தியாவசிய பொருட்களின் விலையில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என்று வர்த்தகத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. நுகர்வோர் லங்கா சதோச கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்கள் ஊடாக குறித்த நிவாரண விலையில் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் பேருந்து ஊழியர்களின் வேலைநிறுத்தம் தொடர்பில் இன்றைய தினம் இடம்பெறும் கலந்துரையாடலின் பின்னர் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தங்களுடைய சிக்கல்கள் தொடர்பில் நேற்று மாலை அமைச்சர் நிவால் கப்ராலுடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக குறித்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி நேற்றைய தினம் தனியார் பேருந்துகள் வேலைநிறுத்தத்தில் திட்டமிடப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் இன்று இடம்பெறவுள்ள கலந்துரையாடலின் பின்னர் குறித்த வேலைநிறுத்தம் தொடர்பில் இறுதி முடிவை அறிவிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்திகளை மேம்படுத்துவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த ஆளுத்கமகே தெரிவித்துள்ளார். விவசாயத்துறை அமைச்சின் கீழ் ஒவ்வொரு நிறுவனங்களின் செயற்பாடுகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பெரிய வெங்காயத்தின் அளவு 22% மட்டுமே என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பங்குகள் அனைத்தும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இதனால் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பெரிய வெங்காயத்தின் அளவை 35% அதிகரிக்க வேண்டும் என அமைச்சர் மஹிந்தானந்த ஆளுத்கமகே மேலும் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்தஹலலின் விகாரையை உடனடியாக புனரமைக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அறிவுறுத்தியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்தஹலலின் விகாரை அழிவின் விளிம்பில் காணப்படுவதாக அண்மை தேசிய நாளிதழ் ஒன்றில் வெளியாகிய செய்தியை கவனத்தில் கொண்டு பிரதமரினால் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் கபில குணவர்த்தன அவர்களுக்கு இது தொடர்பில் ஆராய்ந்து உடனடியாக அது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த லேன் விகாரை உடனடியாக புனரமைக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் ஆலோசனைக்கு அமைவாக புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சின் செயலாளரின் தலைமையில் துரிதமாக ஆரம்பிக்கப்படும். தோல்பொருள் திணைக்களம் மற்றும் மத்திய கலாச்சார நிதியத்தின் அதிகாரிகள் ஹிந்தலலின் விகாரைக்கு விஜயம் செய்து இதுவரை வழங்கிய பரிந்துரைகளுக்கு அமைய இந்த புனரமைப்பு நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ளன. நாட்டில் 60 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு COVID-19 தடுப்பூசி திறம்பட வழங்க வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர் ஹர்த ஆல்கே தெரிவித்துள்ளார். COVID-19 இறப்புகளில் 70% தொற்றுக்குள்ளான 60 வயதுக்கு மேற்பட்ட வயதானவர்களிடமிருந்தே பதிவாகி இருக்கின்றது என்றார். தற்பொழுது 60 வயதுக்கு மேற்பட்ட 10% COVID-19 வைரஸால் பாதிக்கப்படுகின்றனர். எனவே 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை நெறிப்படுத்த வேண்டும். ஏனெனில் இறப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது என்றார். 60 வயதில் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் இறப்புகளின் எண்ணிக்கை அசாதாரணமாக அதிகரிக்கக்கூடும் என்று மருத்துவர் ஆல்கே கூறியுள்ளார். இந்த வேளையில் திருமணங்கள் மற்றும் விருந்துபசாரங்களில் அதிக எண்ணிக்கையான மக்கள் கலந்து கொள்வதால் இந்நோய் வேகமாக பரவுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் திபெத்தின் செய்திகளின் தொகுப்பு முடிவடைகின்றது. மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு திபெத்தின் செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருங்கள். இதுவரை உங்களுடன் இணைந்திருந்த நான் ஹெலண்டிலோஜினி ஜோகராஜ். வணக்கம்.